இக்கோயிலில் காவல் தெய்வமாக முதன்மை பெற்று திகழ்பவர் கொம்பு மாடசாமி. இக்கோயிலில் வீற்றிருக்கும் சுடலை மாடான் மீது பக்தி கொண்டை பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் அங்குள்ள தோட்டத்துக்கு வேலைக்கு சென்றுள்ளார். தோட்டத்துக்காரர் கூலி பணமும் தனது தோட்டத்தில் விளைந்த கத்திரிக்காய்கள் கொஞ்சமும் கொடுத்து அனுப்பினார். தலையில் காய்ஞ்ச விறகும் முந்தானையில் கத்திரிக்காய்களை முடிந்து கொண்டு வீட்டுக்கு நடந்து வருகிறார். வழியில் எதிரே வந்த பெரிய தோட்ட பண்ணைக்காரர் அந்த பெண்ணின் முந்தானை பகுதி பெரிதாக இருப்பதை பார்த்துவிட்டு, என்னம்மா ஆளு கொஞ்சம் அசந்தா தோட்டத்தையே இல்லாம ஆக்கிடுவீங்களா என்று சத்தம் போட்டார். அதற்கு அந்த பெண், ஐயா இது நான் வேலை பார்த்த தோட்டத்தில் உள்ளது, பண்ணையார் தான் எனக்கு கூலியா கொடுக்கும் போது கொடுத்து அனுப்பினாரு என்றாள். அதை கேட்க மறுத்த அவர், இல்ல இல்ல இது ஏன் தோட்டத்துக்காய்தான், என்கிட்ட போய் சொல்லுத என்று பேசினார். கண்களில் கண்ணீர் மல்க அந்த பெண் கூறினார், ஐயா நான் கும்பிடுற பூலுடையார் கோட்டையில காவல் காக்குற அந்த சுடலமான சாமி மேல சத்தியமா சொல்லுதேன், உங்க தோட்டத்துல இருந்து நான் கத்திரிக்காய் களவாடலைங்க என்றா. அதற்கு அந்த தோட்டத்துக்கார, உங்க சாமிய கொண்டு சத்தம் பண்ணினா உட்டுவேனா? அப்போது அந்த பெண், எங்க சாமி தப்பு பண்ணினா யாரையும் தண்டிக்கிறவரு, அவரை மிஞ்சின நியாயமா யாரும் இல்ல. அப்போது குறுக்கிட்ட தோட்டக்காரர், உங்க சாமிக்கு என்ன கொம்பா மறைச்சிருக்கு என்று கேட்டார். அந்த பெண், ஐயா இன்னத்த பொழுது முடிஞ்சு நாளைக்கு காலையில வந்து சொல்லுங்க, நான் உங்க தோட்டத்துல திருடுனேன்னு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, என் சாமி உங்களுக்கு நான் திருடலங்கிறதுக்கு அறிகுறி காட்டுவாரு, அப்புறம் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் என்றாள். ஊரு கூட்டத்துல சொல்லி அவமானப்படுத்தினாலும் ஏத்துக்கிறேன் என்றாள். சரிப்போ நாளை விடியட்டும் என்று மிரட்டும் துணியில் பேசினார். மறுநாள் காலை எழுந்து தோட்டத்துக்காரர் தோட்டத்துக்கு சென்றார். அங்கே செடியில் முளைத்திருந்த அத்தனை கத்திரிக்காய்களிலும் இரண்டு கொம்பு முளைத்திருந்தது. அதனை கண்டு திடுக்கிட்டவர் ஓடோடி வந்து அந்த பெண்ணிடம், உண்மை தெரியாம உன்னை சந்தேகப்பட்டுட்டேன் தாயி, என்ன மன்னிச்சிடாத்தா என்று கூற அந்த பெண், என் சுடலமாட சாமி என்று மெய்யுருகி கத்தியபடி, தோட்டத்துக்காரர் ஊர்க்காரங்க என எல்லாரும் கூலுடையார் சாஸ்தா கோயிலுக்கு வர, அங்கே சுடலை மாடசாமி பீடத்தின் தலையில் இரண்டு கொம்பு முளைத்திருந்தது. தோட்டத்துக்காரர் சாமியின் முன்பு மண்டியிட்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டார். அன்றிலிருந்து இக்கோயில் சுடலை மாடசாமி கொம்பு மாடசாமி என்று அழைக்கப்படலானார். தளவாய் மாடசாமி தான் கொம்பு மாடசாமி என்று அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. சாஸ்தாவின் சிலையுடைய காரணமான சுரைக்காயை பூலுடையா சாஸ்தாவை வழிபட்டு வரும் வம்சாவளியினர் பக்தர்கள் உணவில் பயன்படுத்துவதில்லை. இக்கோயிலில் மூலவர் ஸ்ரீ பூலுடையா சாஸ்தா பூரண புஷ்கலையுடன் அமர்ந்த கோலத்தில் உள்ளார். தவசி தம்புரான், லாட சன்னியாசி, வீரபத்திரர், சப்தகன்னியார், தளவாய் மாடன், கொம்பு மாடசாமி, சுடலை மாடசாமி, தளவாய் போத்தி, பேச்சியம்மன், ஆளி போத்தி, சங்கிலி பூதத்தா, மலையழகு அம்மன், மலை விநாயகர் ஆகியோர் மலையிலும் மலையின் கீழே சிவனடைந்த பெருமாள், கருப்பசாமி, பலவேச கருப்பசாமி, தளவாய் மாடன், சப்பானி மாடன், பட்டவராயன் கொம்பு மாடன், கொம்பு மாடாத்தி ஆகிய காவல் தெய்வங்களும் அருள் பாலிக்கின்றனர். இங்குள்ள சாஸ்தாவுக்கு கோயிலில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் ஓடும் தாமிரபரணி ஆற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்யப்படுகிறது. 1912 முதல் பிச்சை வேளார் மற்றும் அருணாச்சல வேளார் வம்சவழியினர் தினமும் 6 கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து பூஜை செய்கின்றனர். குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் அருள்கிறார் ஸ்ரீ பூலுடையார் சாஸ்தா. இக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக நடைபெறுகிறது. மேலும் திருக்கார்த்திகை அன்று தீப திருவிழாவும் நடைபெறுகிறது. இக்கோயில் நெல்லை சந்திப்பில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சந்திப்பில் இருந்து புளியம்பட்டி, தவளாப்பேரி பேருந்துகளில் சென்றால் சீவலப்பேரியை அடுத்த ஊர் மருகால் தலை. இங்குதான் ஸ்ரீ பூலுடையார் சாஸ்தா வீற்றிருக்கிறார்.